வெல்கம் டு தமிழ் தமிழ்ஜீவி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி எட்டு மாவட்ட கூட்டுறவு துறைகளில் வேலை காலி பணியிடம் நான்காயிரம் முப்பத்தி ஆறு வார பயிற்சி முடித்தால் நூறு பர்சன்ட் வேலை கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தகுதிகள் ப்ளஸ் டூ வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்குரிய ஒதுக்கீடு வழங்கப்படும் குறைந்தபட்சம் பதினேழு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அதிகபட்ச வயது வரம்பு இல்லை பயிற்சிக்கான ஒட்டுமொத்த கட்டிடம் பதிநான்காயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மட்டுமே கணினி மேலன்மை மற்றும் நகை மதிப்பீட்டு அதன் நுட்பங்களும் பயிற்சிக்கான சான்றிதழ்கள் இப்பயிற்சியிலேயே வழங்கப்படும் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூட்யூடபுள்யூ டிஎன்சியூ டிஎன்ஜிஓவி இன் டாட் இன் என்ற இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பங்கள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தங்கள் மாவட்டத்தில் உள்ள மேலாண்மை நிலைய முகவரிக்கு கொரியர் பதிவு தபால் மூலம் மட்டுமே அனுப்ப வேண்டும் விண்ணப்பங்கள் நேரில் பெற்றுக்கொள்ள மாட்டாது விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதற்கான தகுதிகளை பார்த்தாச்சி கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கான விண்ணப்ப படிவம் தான் இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விண்ணப்ப படிவத்தை பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி தபால் மூலம் வந்துட்டு அனுப்பணும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான தகுதிகள் மாணவர் சேர்க்கைக்கான கல்வித் தகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பத்து ப்ளஸ் டூ பெற்றவர்களும் மற்றும் பத்து ப்ளஸ் டூ கல்வி முறையில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரிகளும் பெறப்படும் விண்ணப்பங்களையே தேர்வுக்குழுவிற்கு சமர்ப்பித்து மாணவர்களை சேர்த்து வேண்டும் முழுநேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய படிப்பிற்கு பயிற்சியாளர்களிடமிருந்து பயிற்சி கட்டணமாக பதிநான்காயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வசூலிக்கப்படும் பயிற்சிக்கான திட்டங்கள் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி முப்பத்தி ஆறு வாரங்கள் நானூறு மணி நேரம் கொண்டதாகும் பயிற்சி வகுப்புகள் தமிழில் நடத்தப்படும் இறுதித் தேர்வுக்கானது தமிழில் மட்டுமே எழுத வேண்டும் வகுப்பறை பயிற்சியில் கீழ்கண்ட பாடங்கள் பயிற்றுவிக்கப்படும் கூட்டுறவு கூட்டுறவு சட்டங்கள் நிதி கணக்கில் மற்றும் தணிக்கை கூட்டுறவு மேலாண்மை கணினி மேலாண்மை மற்றும் மேலாண்மை தகவல் அமைப்பு வியாபார வளர்ச்சி திட்டம் மற்றும் கொள்கைகள் நகை மதிப்பீடு அதன் நுட்பங்கள் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் நடத்தும் இறுதித் தேர்வில் ஒவ்வொரு பாடத்திலும் நாற்பது சதவீதம் மதிப்பெண்கள் பெற்றவர்கள் அந்த பாடத்தில் தேர்ச்சி பெற்றவராக கருதப்படுவார்கள் விண்ணப்பத்தை எப்படி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் டூ மதிப்பெண் பட்டியல் மாற்றுச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் பாஸ்போர்ட் புகைப்படம் இரண்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள சம்பந்தப்பட்ட முகவரிக்கு தபால் மூலம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பயிற்சியில் சேர வருகை தரும்பொழுது அனைத்து அசல் சான்றிதழ்களும் கொண்டு வர வேண்டும் இதற்கான சென்டர் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கோயம்புத்தூரில் இருக்குது தஞ்சாவூர் வேலூர் திருநெல்வேலி சேலம் மதுரை விருதுநகர் காஞ்சிபுரம் தர்மபுரி நாகர்கோயில் சிவகங்கை விழுப்புரம் நாமக்கல் திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி திருவாரூர் திருவண்ணாமலை ஈரோடு ஆண்டிப்பட்டி புதுக்கோட்டை கிருஷ்ணகிரி திருச்சி சென்னை மற்றும் தூத்துக்குடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்